டிக்டாக் புகழ் சூர்யா தேவி கொடுத்த புகாரில் நகைச்சுவை நடிகர் நாஞ்சில் விஜயன் கைது செய்யப்பட்டுள்ளார். நண்பர்களாக இருந்தவர்கள் எதிரிகளாக மாறியதன் பின்னணி என்ன? நடிகை வனிதாவின் மூன்றாவது திருமணத்தை விமர்சித்து பேசியதில் தொடங்கிய சூர்யா தேவி நாஞ்சில் விஜயன் சண்டை தற்போது கைதில் முடிந்துள்ளது. சம்பவத்தின் பின்னணி என்ன? திருச்சா போச்சி என்ற நகைச்சுவை நிகழ்ச்சி மூலமாக பிரபலமானவர் நாஞ்சில் விஜயன். பெண் வேடமிட்டு காமெடி செய்வதில் இவர் மிகவும் பிரபலம். நாஞ்சில் விஜயன் தான் நடத்தி வந்த யூடியூப் சேனலில் நடிகை வனிதாவின் மூன்றாவது திருமணம் குறித்து சர்ச்சையான கருத்துக்களை வெளியிட்டு வந்தார். இவருடன் சேர்ந்து டிக்டாக் புகழ் சூர்யா தேவியும் வனிதாவை அவதூறாக பேசி வந்தார். வனிதாவின் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு போலீசாரால் சூர்யா தேவி கைது செய்யப்பட்டார். சிறையிலிருந்து வெளிவந்த சூர்யா தேவி தான் வசித்து வரக்கூடிய வீட்டிற்கு ரவுடிகளை அனுப்பி தாக்கியதாக நாஞ்சில் விஜயன் சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டு வந்தார். ஏற்கனவே பிரச்சனை தெரியும், சூர்யா தேவிக்கும் எனக்கும் நடந்த பிரச்சனை. இப்ப நாங்க ஷூட் போயிட்டு இருக்கோம், எங்க வீட்டுல வந்து நாலு ரவுடி பசங்களை கூப்பிட்டு என்ன கட்டையில அந்த கட்டை இந்த கட்டை வச்சு சம்பாடி மண்டலம் வேஷ்டி வேஷ்டி எல்லாம் உதவி விட்டா இப்ப வந்து நான் சார்ஜ் அதுக்கப்புறம் எடுத்து போட்டேன். வேஷ்டி எல்லாம் உதவிட்டு போயிட்டா என் போனு எல்லாத்தையும் பண்ணி கம்ப்யூட்டர் காட்டுங்க எல்லாத்தையும் அடிச்சு உடச்சி பயங்கர பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்கா சூர்யா தேவி. தயவு செய்து எல்லாருக்கும் சொல்றேன், சூர்யா தேவிக்கு தண்டனை கொடுக்கலாம், நாஞ்சில் விஜய் நாளைக்கு உயிரோடு இருக்க மாட்டேன். இதனைத் தொடர்ந்து சூர்யா தேவி மீது வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நடிகை வனிதாவிற்கு எதிராக யூடியூபில் கருத்து பதிவிட்ட போது தொடர்ந்து எனக்கு ஆதரவாக இருந்து வந்த நாஞ்சில் விஜயன் திடீர் என்று வனிதாவுடன் சமரசம் செய்து கொண்டார் என்று குற்றம் சாட்டினார் சூர்யா தேவி. இது பற்றி கேட்பதற்காக நாஞ்சில் விஜயன் வீட்டிற்கு சென்ற போது என்னை தகாத வார்த்தைகளால் பேசி உருட்டுக்கட்டையால் சரமாரியாக தாக்கினார். இதில் என்னுடைய மண்டை உடைந்தது என்று சூர்யா தேவி புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் நாஞ்சில் விஜயன் மீது 5 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதில் பல்வேறு சம்மன்கள் அனுப்பிய நிலையிலும் நாஞ்சில் விஜயன் முறையாக விசாரணைக்கு ஆஜராகாததால் சனிக்கிழமை அவரை போலீசார் கைது செய்தனர். வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து நாஞ்சில் விஜயனிடம் விசாரணை மேற்கொண்டனர்.